வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல பீடியாட்ரிஷியன் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு ஸ்லீப் ஹைஜீன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ வர உங்கள் குழந்தை பேஷண்ட்ஸ் கிட்ட ஸ்லீப் ஹைஜீன் இருக்கா இல்லையா? பெரும்பாலான இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஸ்லீப் ஹைஜீன் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லீப் சைக்கிள் அப்படின்றதே என்டையராக ஆல்டர்டாக இருக்குது இப்போ இருக்க குழந்தைங்க கிட்ட. ஓகே, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்கன்னா யூஸ்வலாக நிறைய நேரம் தூங்குவாங்க அப்படின்றது தெரியும். இப்போது அந்த நிறைய நேரம் தூங்குறதுன்றதும் குறைஞ்சிருச்சு, கரெக்ட் டைமுக்கு தூங்குறதுன்றதும் குறைஞ்சிருச்சு பேசிக்கலி. ஓகே, நியூ பார்ன் அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த குழந்தைகள் வந்து ஒரு 14 to 16 hours தூங்குவாங்க ரெகுலராக. ஸோ அது வந்து பிறந்த குழந்தையோட சைக்கிள் யூஸ்வலாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். நைட்டில் முழிச்சுட்டு இருப்பாங்க, பகலில் தூங்குவாங்க, அந்த மாதிரி இனிஷியல் சைக்கிள் அப்படி இருக்கும். ரேர்லி ஒரு சில குழந்தைகள் மட்டும் நைட்டில் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் மந்த்தே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சைக்கிள் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு 3 months ஆகலாம். பட் ஒன்ஸ் அவங்க வளர ஆரம்பிக்கும் போது அந்த 14 to 16 hoursன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்து நைட் சைக்கிள் ப்ராப்பராக செட் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம அந்த தூங்க ஆரம்பிக்கிற டைம் ரொம்ப முக்கியம், அண்ட் எந்திரிக்கிற டைமும் முக்கியம். ஸோ ஆரம்பிக்கிற டைம் வந்து யூஸ்வலி பிஃபோர் 12 எவ்வளோ சீக்கிரம் தூங்குறோமோ அவ்வளோ நல்லது சின்ன குழந்தைகள் பொறுத்த வரைக்கும். ஆப்வியஸ்லி அடல்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஷெடியூல் தகுந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இருக்க டாட்லர்ஸ்னால் மேபி 2 இயர்ஸ்லேருந்து வீக்கன்சி, 2 இயர்ஸ்லேருந்து வந்து ஆல்மோஸ்ட் 10:30-11 அப்படி தான், 11+ தான் தூங்குறதே இப்போல்லாம். ஏன் அப்படின்னா வேரியஸ் ரீசன்ஸ். ஒன்று, வீட்டில் வந்து எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிறதுக்கே டைம் வந்து 10:30 ஆயிரும். எல்லாம் ஒர்க் போயிட்டு அப்பா அம்மா எல்லோரும் வந்து உட்காரும்போது 10:30 ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ஒரு விளையாடுற எண்ணம், அப்பா அம்மா கூட சேர்ந்துருக்க டைம் அதெல்லாம் கிடைக்குது. ஸோ 10:30 to 12 அப்படின்றது வந்து ரெகுலராகவே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 12 o'clock தூங்க ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸ்லி காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு 9 to 10 ஆயிரும். ஸ்கூல் போகாத குழந்தைகள்லாம் பேசுகிறது. ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா இதே சைக்கிள் அப்படியே மெயின்டைன் ஆகுது. 11, 12 தூங்க ஆரம்பிக்கிறவங்க அதே 11, 12 தான் தூங்குறாங்க. பட் ஸ்கூல் 8 இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை, 7 எந்திரிச்சு ஆகணும். ஸோ 7 எந்திரிச்சிடறாங்க. அண்ட் 7 hours, 6 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து பத்தாது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா 7 o'clock எந்திரிக்கிற குழந்தை 1 hour வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஸோ எந்திரிச்ச உடனே எது ப்ரையாரிட்டி? குளிக்கணும், ப்ரெஷ் பண்ணணும், ட்ரெஸ் போடணும், கிளம்பணும், இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரையாரிட்டி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே. எதுவுமே முடியலையா, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியலையா, ஒரு டம்ளர் ஆஃப் பால், எனி ஹெல்த் ட்ரிங்க் போட்டு அடித்து ஊற்றி விட்டு அனுப்பிச்சி விட்ற வேண்டியதுனா 11 o'clock, 12 o'clock எனிவே வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஒன்று ஒரு டப்பா ரெடி பண்ணிடலாம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிடுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து மெயினாக வந்து பிரெயின் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரெயின் நியூட்ரியன்னா அதுதான் வந்து பிரெயினுக்கான ப்ராப்பர் ஃபுட் ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது. ஸோ யூஸ்வலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட் பிரேக்ஃபாஸ்ட் லைக் கிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சாப்பிடணும், லஞ்ச் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும், டின்னர் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்லன்னா பிரெயினுக்கு போக வேண்டிய குளுக்கோஸ் ஒழுங்காக போகாது, பிரெயின் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. நம்ம படிக்கிறோமோ கற்றுக்குறோமோ இல்லை ஒர்க் பண்ணுறோமோ எதுவோ ஒரு நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ டே ஸ்டார்ட்ஸ் தேர், இதே மாதிரி இருக்கும். திரும்ப ஈவினிங் வந்து நல்ல ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் திரும்ப தே வில் பிகம் ஆக்டிவ். ஈவினிங் அண்ட் ஈவினிங் டு நைட் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க டைம் ஆயிரும் அப்புறம். ஸோ ஆல் டுகெதர் இந்த மாதிரி சைக்கிள் ஒரு சேஞ்ச் இருக்கும். ரெண்டாவது இது வெளியில் தெரிகிற சேஞ்சஸ். ஓகே, உள்ளே வந்து என்ன அப்படின்னா ஸ்லீப்புக்கு வந்து ஒரு ஹார்மோன் ஒன்று இருக்குது, மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவோம். மெலட்டோனின்றது வந்து பிரெயினில் வந்து செக்ரெட் ஆகுது, பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது உள்ளே. ஸோ அதுலேருந்து செக்ரெட் ஆகுது. ஸோ அந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் வந்து யூஸ்வலாக நைட்டில் வந்து ப்ராப்பராக செக்ரெட் ஆகும்போது நம்ம உடம்புக்கான நார்மல் சைக்கிள் ஃபிசியாலஜிக்கல் திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்போட ரெஸ்ட்டில் வந்து பிரெயினுக்கான எல்லா இதுவும் ப்ராப்பராக இது போய் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிற டைமில் தான் மெலட்டோனின் ப்ராப்பராக செக்ரெட் ஆகும். நம்ம லேட்டாக தூங்கும்போது இந்த மெலட்டோனோட செக்ரேஷன் வந்து ஆல்டர் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு சில சமயம் கம்மியாக செக்ரெட் ஆகிறதோ இல்லை ப்ராப்பரான டைமுக்கு செக்ரெட் ஆகிறதோ இருக்காது. அதனால் நம்மளுடைய பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மென்டல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இதாகும், இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி ஆகலாம், ஸ்கூலில் போய் தூங்கலாம், அண்ட் நம்மளுடைய ஒர்க் பேலன்ஸே வந்து ப்ராப்பராக இருக்காது சின்ன குழந்தைங்கள பொறுத்த வரைக்குமே. ஸோ இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இப்போது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் காலர்லாம் எனக்கு காத்துட்ருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? என் பேர் சாரதி. டாக்டர் இருக்காங்க சாரதி சார், சந்தேகம். ஹலோ, சொல்லுங்கள் சார். என் பேத்தி நகத்தில் சொட்டு சொட்டியாக இருக்குது, சமீபமாக ஒரு 2 months. சரி சார. அடிபட்டு நகை கண்ட முனையில் மட்டும் கழட்டி பாதி ஆகுது, 2-3 வரல. இது எதனால என்ன இது வந்துடும்? வேலூர்லேருந்து பேசுறேன். சரிங்க, கை நகம் மட்டுமா இல்லை கால் நகமும் சேர்ந்து? அப்படி தான், இல்லை இல்லை கையில் மட்டும், ரைட் ஹேண்ட் ரெண்டு லெஃப்டில் ஒன்று.
முடி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? முடியில எதுவும் வளருதோ? முடி எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஸ்கின்ல வேற எதுவும் ப்ராப்ளம் இல்ல? ஓகே. சி, இது வந்து நெயிலில் மட்டும்தான் இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நெயில், ஸ்கின் அண்ட் ஹேர் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுடைய தோலோட மேல் பகுதியில் இருக்க ப்ராப்ளத்தால் வருதுன்ற மாதிரி சொல்லலாம். நெயிலில் மட்டும் இருக்குன்னா ஒரு சில சமயம் வைட்டமின் டிஃபிஷியன்சி இல்லை மற்ற விஷயங்கள், ஜென்ரலாக உடம்புல இருக்க மினரல்ஸ் ஆர் வைட்டமின் டிஃபிஷியன்சியில் இந்த மாதிரி இருக்கலாம். டாக்டர் போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் திங். முதல்ல அந்த நெயில் பெட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், ஏதாவது அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒன்று ஒன்று ரெண்டு விரலில் கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு விரலில் மட்டும்தான் யூஸ்வலாக காமன், பட் ரெண்டு மூணு விரலில் இருக்குன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காமன் இல்லை. பட் ஒரு தடவை டாக்டரை போய் பார்த்துருங்க, நெயில் பெட் இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்குது அதனால் நெயில் உடையுது இல்லை கீழ் விழுது அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் ஜென்ரலாக வைட்டமின் டிஃபிஷியன்சிக்கு மற்ற சைன்ஸ், உடம்பில் வந்து அனிமியா இருக்கா இல்லை கண்ணில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா வாயில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக ஆல் டுகெதர் நமக்கு ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சிக்கான சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணும்போது இந்த நெயில் ப்ராப்ளம் சரி பண்ணலாம். ஸ்கின் ஹேர் எல்லாம் ப்ராப்பராக இருக்க பட்சத்தில் நெயில் மட்டும்தான் ப்ராப்ளம்னா பயப்பட வேண்டாம், சரி பண்ணிக்கலாங்க. ஒரு டாக்டர் போய் பார்த்துருங்க ஒரு தடவை. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சார், நான் சென்னையிலேருந்து கவிதா பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஆ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ வந்து குழந்தை எனக்கு பண்ணது சார், 50 நாள் ஆகுது சார். அவனுக்கு வந்து பிறந்த 15 நாள்ல இருந்தே சளி இருந்துகிட்டே இருக்கு சார், குறையவே மாட்டுது சார். சரிம்மா. பால் எல்லாம் கக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் சார், அவன் வந்து மோஷன் போனா ரொம்ப முக்கிட்டே ரொம்ப கஷ்டம் முக்குறான் சார், அது என்ன சார்? சரிம்மா, பிறந்தப்ப என்னமா வெயிட் இருந்தாங்க? பிறந்தப்ப 3 100 இருந்தா சார். சரி, இப்போ 1.5 மாசம் தடுப்பூசி போட்டீங்களா? ஆ, போட்டாச்சு சார். எவ்வளவு வெயிட் இருந்தாங்கம்மா? 5 கிலோ வந்தான் சார். 1.5 மாசத்தில் 5 கிலோ வந்துட்டாங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆயிருக்குன்றது ஒன்று விஷயம். ரெண்டாவது வந்து சளின்றது நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கம்மா? சத்தம் மட்டும் கேட்குதா இல்லை இருமல் இருக்கா இல்லை ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? சார், அதெல்லாம் கரெக்டாக சார். கொரு கொருன்னு சவுண்டு கேட்குது, மூக்கு வர அடைச்சிக்குது, தொண்டை கட்டிக்குது சார் நைட். ஸோ தாய்ப்பால் தவிர வேறு ஏதாவது தரீங்களாம்மா? இல்லை சார், எதுவுமே கொடுக்கல சார். தண்ணி மருந்து தான் சார் கொடுத்துட்டு வரோம். தண்ணி கொடுக்கறது இல்லை வேற எதுவும்? சின்ன குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் நெஞ்சு சளி இருக்கா இல்லை வந்து உண்மையிலே இன்ஃபெக்ஷன் தான் இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்க பார்க்கணும். ஃபீட் பண்ணும்போது மூச்சு வாங்குது இல்லை ஃபீட் பண்ணும்போது ரொம்ப முக்கி முக்கி ஃபீட் பண்ணுறாங்க, ஃபீட் சரியாக எடுத்துக்கல அப்படின்னா நெஞ்சு சளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, இங்கே நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் வெட்டி வெட்டி இழுக்குது, வேகமாக மூச்சு விட்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 40 தடவைக்கு மேலே 50 தடவை 60 தடவை மூச்சு விட்றாங்க. ரொம்ப மூச்சு அந்த மூச்சு வாங்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு நீங்கள் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா 3.7 கிலோ இருந்த குழந்தை 50 நாளில் 5 கிலோ இருக்காங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆயிருக்கு 50 நாளில். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கொரகொரன்னு சவுண்ட் இருக்கிறது மெயினாக ரெண்டு விஷயத்தால் இருக்கலாம். ஒன்று வந்து ஏப்பம் விடும்போது எடுத்துகிட்டு வரும்போது இந்த பால் வந்து கொஞ்சம் நம்ம இந்த இதிலே தொண்டையிலே இருக்கிறதுனால அது வழியாக மூச்சு காற்று போகும்போது கொரகொரன்னு சவுண்ட் இருக்கலாம். இந்த விஷயம் வந்து நைட்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று, இதுக்கு வந்து மூக்கு ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்கம்மா, நேசல் ட்ராப்ஸ்னு கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் மூக்கு வழியாக மட்டும்தான் அவங்களுக்கு மூச்சு விட தெரியும். மூக்கு அடைச்சிக்கிச்சின்னா அவங்க ரொம்ப இரிட்டபிள் ஆயிடுவாங்க, வாய் வழியாக மூச்சு விட தெரியாது. ஸோ மூக்கு அடைச்சிக்கிச்சினாலே ஃபீடிங் ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க, அந்த கொரகர சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், வாமிட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். நீங்கள் 50 நாள் குழந்தைன்றதுனால ஒரு தடவை டாக்டர் போய் பார்த்துருங்க. ஆனால் கண்டிப்பாக வெயிட் கெயின் நல்லாயிருக்கு, ஃபீடிங் நல்லா இருக்குன்றதுனால ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு சில சமயம் தொண்டைக்குழியில் லரிங்க மலேசியா அப்படின்னு சொல்லுவோம், இந்த நம்மளுடைய லேரிங்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், வீக்காக இருக்கும். வீக்கானா ரொம்ப கால்சியம் படிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது, அது வந்து வளர வளர ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா கொரகொரன் சத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மூச்சு விடும்போதெல்லாம் அந்த லேரிங்ஸ் வந்து பிளையபிளாக அமுங்கி அமுங்கி இருக்கிறதுனால அந்த மாதிரி சவுண்ட் வரலாம். ஸோ இது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, டாக்டர் ஒரு வாட்டி பார்த்துருங்க. நேசல் ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ஃபீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துக்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வணக்கம், என் பேர் விக்னேஷ். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க விக்னேஷ்? சென்னை. ஆ, டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் கேட்கலாம். உடம்பு வந்து பெருசாயிட்டே
லாஸ்ட் 1 மந்தா இருக்கு. நான் நினைச்சேன் சரி முகம் மொபைல் நைட்ல ரொம்ப நோண்டுவான், அதனால தான் லைட்டா பிசிக்கு போலுக்கு மொபைல கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். பட் இவன் தான் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவனோட முகம் பாடிக்கும் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. இது கழுத்துல மட்டும் நிறைய ஃபேட் சேர்ற மாதிரி இருக்கா இல்ல முகமே வீங்கற மாதிரி இருக்கா? முகம் மட்டும் ஆக்சுவலா அவனோட ஃபேஸ் ஓவல் ஷேப் ஃபேஸ், பட் இப்ப ரவுண்ட் ஷேப் ஃபேஸ் மாதிரி தெரியுது. புரியுது. ஸோ சி, இது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கலாங்க. ஒன்று வந்து இங்கே பரட்டிட்டுன்னு சொல்லுவோம், அது ஏதாவது பெருசாக வர்றதுனால இந்த மாதிரி வீக்கம் இருக்க மாதிரி தெரியலாம். இல்லை நெக்கில் வந்து நிறைய ஃபேட்ஸ் ஏறதுனால அப்படி தெரியலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கான ஃபோட்டோஸை வந்து ரெகுலராக கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆப்வியஸாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம். ஏன்னா பரட்டிட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஓவலாக இருக்க ஷேப் வந்து இந்த ரெண்டு பக்கமும் பரட்டிட் கிளான்ஸ் இருக்கும், அது பெருசாக வரதுனால முகம் கொஞ்சம் ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கலாம். சடன்லி முகம் மட்டும் பெருசாக இல்லை, முகத்தில் எதுவும் ரெட்டாக எதுவும் பேட்ச் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லைங்க, எதுவுமே கிடையாது. ஓகே, மற்றபடி இட்சிங்கோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை? இல்லை இல்லை. ஓவல் ஷேப் ஃபேஸ் வந்து எப்படி ரவுண்ட் ஷேப்பாக மாறிச்சுன்னு தெரியல. லைக் எப்படி சொல்கிறது, கண்ணை மட்டும் பஞ்சாக நல்லா வீங்கி இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் நான் பெயின் இல்லைன்றான், எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது, எதுவுமே இல்லை. புரியுது. சம்டைம்ஸ் அதான் சொல்கிறேன்னே, இந்த பரட்டிட் கிளாண்ட் வீங்கிறதுனால கூட அப்படி இருக்கலாம். ஓவர் பீரியட் 1 மந்த்லேயே வந்து முகம் அவ்வளோ பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நீங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கான ஃபோட்டோஸ் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். டாக்டர்கிட்ட போகும்போது பெட்டர் அந்த மாதிரி எதாவது இருந்தால் கொண்டு போங்க, மொபைலில் ஃபோட்டோஸ் இருந்தால் கூட கொண்டு போங்க, பார்த்துட்டு வேறு ஏதாவது டெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து ஸ்லீப் ஹைஜின் பற்றி பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.